நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கோடை வெப்பம் அதிகரித்து வருவதால் பிரதமர் திரு மோடி இன்று அது தொடர்பான ஆலோசனை நடத்துகிறார். நாடு முழுவதும் தற்போது பெரும்பாலான மாநிலங்களில் கடும் வெயில் சுட்டரித்து வருவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் நாட்டில் நிலவும் வெப்ப அலை மற்றும் வரவிருக்கும் பருவமழையை சமாளிப்பது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு மோடி தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். பயணத்தின் 3வது நாளான நேற்று பிரான்ஸ் சென்றடைந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது யுக்ரைன் விவகாரம், இந்தியா பிரான்ஸ் உறவு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனி விமானம் மூலம் இந்தியா திரும்பினார். பள்ளிகளில் மத மாற்றம் செய்யப்படுவதாக புகார்கள் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செய்திருந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எந்த கல்வி நிறுவனத்திலும் கட்டாய மதமாற்ற சம்பவங்கள் நடந்ததாக எந்த புகாரும் இல்லை என்றும், அவ்வாறு புகார் எதுவும் வந்தால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தெரிவித்தார். வழக்கை நாளைக்கு தள்ளி வைத்தனர். தொழிலதிபர் சேகர் ரெட்டி மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2016 சேகர் ரெட்டி, அவரது உறவினர் மற்றும் ஆடிட்டர் வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சேகர் ரெட்டி மீது சிபிஐ தொடர்ந்த வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கு முடித்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜன் சுரஜ் என்ற பெயரில் இயக்கம் தொடங்குவதாக தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக பீகாரில் 3000 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும், அக்டோபர் 2 தேதி மேற்கு சம்பாரன் காந்தி ஆசிரமத்தில் தனது பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் கட்சி தொடங்கும் திட்டம் தற்போது இல்லை என்று கூறிய அவர், அவ்வாறு தொடங்கினால் அது மக்கள் கட்சியாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு தொடங்கியது. தமிழகத்தில் 837,317 மாணவ மாணவிகள் பங்கேற்கிறார்கள். வரும் 28 தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தமிழகம் முழுவதும் 3119 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. அங்கு 14,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு எழுதும் மாணவர்களை கண்காணிக்க 9 பறக்கும் படை அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்கி வரும் 30வது தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 4,092 மையங்களில் 993,000 மாணவர்கள் எழுத உள்ளனர். தேர்வின் போது முறைகேடுகளை தடுக்க 4,291 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் முதன்மை கல்வி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு பறக்கும் படைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கும் நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டதால் தேர்வெழுதிய மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். மின் விளக்குகள், மின் விசிறிகள் இயங்கவில்லை. இதன் காரணமாக மாணவ மாணவிகள் தேர்வறையில் தேர்வு எழுத முடியாமல் கடும் அவதியடைந்தனர். மாவட்ட நிர்வாகம் ஜெனரேட்டர் வசதி கூட ஏற்பாடு செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
திருப்பூர் அருகே ரித்தன்யா என்ற அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த கையோடு ஆம்புலன்ஸ் உதவியுடன் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுத வந்தது ஆசிரியர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ரித்தன்யாவுக்கு வயிற்றில் இரத்த குழாயில் அடைப்பு இருப்பது தெரியவந்ததையடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அறிவுரையின் பேரில் ஆம்புலன்ஸ் மூலம் பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதினார். நெல்லை மாவட்டத்தில் சாலை விரிவாக்கப் பணிகளின் போது ஆட்டோ மீது மரக்கிளை விழுந்த விபத்தில் பெண் உட்பட இருவர் உயிரிழந்தனர். ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மரம் அகற்றப்பட்ட போது மரம் விழுந்து சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோவின் மீது விழுந்தது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த ரஹமத் மற்றும் பெண் ஆட்டோ ஓட்டுநர் காதர் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜேசிபி ஓட்டுநரிடம் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உணவக பிரியாணியை சாப்பிட்டதால் வாந்தி மயக்கத்திற்கு உள்ளான குழந்தை உட்பட 10 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரியாணி சாப்பிட்டதால் உடல்நல பாதிப்பிற்கு உள்ளான 14 பேர் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி A1 பிரியாணி உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள வெள்ளியங்காட்டில் இடி தாக்கி 3 பேர் காயமடைந்தனர். வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த முருகேசன், அவரது மனைவி வேலுமணி மற்றும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஜீவானந்தம் ஆகியோர் காயமடைந்தனர். வீடுகள் சேதமடைந்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்கி புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே தொழிற்போட்டியால் பொறியாளர் சதீஷ்குமார் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்து 50-க்கும் மேற்பட்டோர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய சதீஷ்குமார் மற்றும் தொழிலாளர்கள் 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கும்பகோணத்தில் நீடாமங்கலம் நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மோகன் என்பவர் இருசக்கர வாகனத்துடன் விழுந்து உயிரிழந்தார். சுவாமிமலை ஆசூர் பைபாஸ் சாலையில் சிவபிரகாசம் என்பவர் இரவில் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது விரிவாக்கப் பணிகள் நடைபெறும் இடத்தில் இருந்த சிமெண்ட் தடுப்பில் மோதி மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோயிலில் உள்ள பஞ்சலோகத்தினால் ஆன கொடிமரத்தின் முன்பு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவிழாவையொட்டி தினசரி சிறப்பு பூஜைகள் சுவாமி திருவீதி உலா நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வாக வரும் 12ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கண்ணுக்குழி அருகே உள்ள சூரப்பட்டி வடக்குப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் வளர்த்து வந்த பசுமாடு சுமார் 80 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் நேற்று தவறி விழுந்தது. தகவலின் பேரில் இழுப்பூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று 3 மணி நேரம் போராடி கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். மனித நேயத்துடன் போராடி மீட்புப் பணியில் ஈடுபட்டு பசுவை காப்பாற்றிய தீயணைப்புத் துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 56 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 4,864 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 448 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 38,912 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 42,104 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 68 ரூபாய் 30 பைசாவுக்கும் 1 கிலோ 68,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டாஸ்மாக் சில்லறை கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களை அத்துறை அமைச்சரின் பெயரை குறிப்பிட்டு மிரட்டி திமுகவினர் பணம் பறிப்பதாக டாஸ்மாக் தொழிலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக்கில் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் திமுக அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினர். மாமன் மைத்துனர் உறவு வலுப்பெற துடைப்பத்தால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் வினோத நிகழ்வு ஆண்டிப்பட்டி அருகே மரவப்பட்டி கிராமத்தில் அரங்கேறியது. இதில் கலந்து கொண்டவர்கள் முன் விரோதம் களையவும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கவும் முத்தாளம்மனை வேண்டி சேத்தாண்டி வேடமிட்டு சேற்றில் நனைந்த துடைப்பத்தால் ஒருவரை ஒருவர் மாறி மாறி அடித்துக் கொண்டனர். சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக சாலையோர கடைகளை வணிகர் சங்க நிர்வாகிகள் மூடச் சொல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு சாலையோர உணவு கடைகளில் இருந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுரை மருத்துவக் கல்லூரி மூத்த மாணவர்கள் நிர்வாகத்திற்கு தெரியாமல் உறுதிமொழியை வாசித்துள்ளதாக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ரத்தினவேல் தெரிவித்துள்ளார். திரு ரத்தினவேல் முதல்வராக இன்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவக் கல்லூரி மூத்த மாணவர்கள் நிர்வாகத்திற்கு தெரியாமல் உறுதிமொழியை வாசித்துள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல் அருகே புதுச்சத்திரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் தனியார் வங்கி ஒன்றின் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து 489,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 6 தனிப்படைகள் அமைத்து இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பதிவு திருமணம் செய்யும் இடத்தில் மனவீட்டாரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. திருமணத்தை பதிவு திருமணம் செய்வதற்காக மணப்பெண் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் இணைந்து வந்தனர். மணமகன் சாட்சி கையொப்பமிட தனது மாமனாரை அழைத்தபோது கோபத்தில் இருந்த அவர் வர மறுத்துள்ளார். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. மணமகன் வீட்டார் கையில் கிடைத்த பொருட்களை எடுத்து தாக்கினர். மாமனாரிடம் மன்னிப்பு கேட்ட பிறகு பதிவு திருமணம் நடந்தது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பயணிகள் அனைவரும் பேருந்திலிருந்து உடனடியாக இறங்கினர். பின்னர் பேருந்தில் பற்றிய தீ மளமளவென பரவியதை அடுத்து உடனடியாக வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஓட்டுநரின் முன்னெச்சரிக்கையால் 30-க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பினர். பத்திரிகை சுதந்திரம் அதிகம் இருக்கும் நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 150வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கை மூலம் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் நிலை குறித்து ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தேசியவாதிகளால் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதாகவும் இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்கள் மிரட்டல்கள் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது.
ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் பாஜகவும் RSS அமைப்பு கலவரத்தை தூண்ட திட்டமிட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய யாரையும் விட்டுவிட மாட்டோம் என கூறிய அவர், ராஜஸ்தான் மாநிலத்தில் வன்முறையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கோவோவேக்ஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் என சீரம் இந்தியா தலைவர் அடர் தெரிவித்துள்ளார். கோவோவேக்ஸ் தடுப்பூசி இந்தியாவில் இப்போது குழந்தைகளுக்கு கிடைக்கிறது என்றும், இந்த தடுப்பூசி 90% அதிகமான செயல்திறன் கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நோய் எதிர்ப்பு சக்திக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு சீரம் இந்தியா அமைப்பின் கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு முதற்கட்டமாக 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறவுள்ளது. உலகளவில் செஸ் போட்டியில் சிறந்து விளங்கக்கூடிய பல முன்னணி வீரர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் பாஜக முக்கிய நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நடைபெறவுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சியின் தேசிய நிர்வாகிகள், மாநில தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள், அமைப்பு பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இதில் பிரதமர் திரு மோடி காணொலி முறையில் உரையாற்ற உள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் வன்முறையால் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் நாளை வரை அங்கு ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ஊரடங்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சேவை, வங்கி அதிகாரிகள், நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் ஊடக பணியாளர்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. வன்முறையை அடுத்து இதுவரை 140 பேர் வரை கைது செய்யப்பட்டு உள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால தலைவர் திருமதி சோனியா காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். முன்னதாக புதிய பாலத்தை சோனியா காந்தி திறந்து வைப்பார் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உதய்பூரில் வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை காங்கிரஸ் கட்சியின் சிந்தனை அமர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டுமென பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு மன உறுதி மற்றும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்றும், வேலைவாய்ப்பு முகாம்கள், கல்வி, சுற்றுலா, கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் ஆகியவற்றை நடத்தலாம் என்றும் பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது. தண்ணீர் பிரச்சினையால் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் நகரில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாண்டிச்சி பாரி கிராமத்தில் புது பெண்கள் புகுந்த வீட்டை விட்டு தாய் வீட்டுக்கு வெளியேறி வரும் நிலையில் இது தொடர்பான தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து ஊடகங்களில் வெளியான செய்திகளை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்றுக்கொண்டு விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரை முதலமைச்சரை நியமிப்பதற்கான திருத்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. குஜராத், தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் சட்டங்களில் துணை வேந்தரை அரசின் இசைவுடன் வேந்தரால் நியமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவுள்ளது. இதன்படி வேந்தர் என்பதற்கு பதிலாக அரசு என்று சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோடையில்
டெல்டா அல்லது வேறொரு உருமாறிய கொரோனா அலை வரலாம் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். புதிதாக ஒரு உருமாறிய வைரஸ் வருகிற போது அது தனக்கு முந்தைய முன்னோடி வைரஸை வீழ்த்தும் என்றும் கூறி வந்தனர். ஆனால் இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு முரணாக கூறியுள்ளனர். கழிவுநீர் கொண்டு நடத்திய ஆராய்ச்சியில் பெறப்பட்ட முடிவுகள் ஒமிக்ரான் அளவு அதிகரித்தாலும் கூட டெல்டா வைரஸின் ரகசிய சுழற்சி இருக்கும் என தெரிவித்துள்ளனர். வணிகர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை ஆட்சியாளர்களிடமிருந்து பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றென்றும் துணை நிற்கும் என கழக பொதுச்செயலாளர் திரு டி டி விதிநகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் திரு டி டி விதிநகரன் தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரும் பங்களிப்பை அளிக்கும் அனைத்து நிலை வணிக பெருமக்களுக்கும் தனது மனமார்ந்த வணிகர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,275 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,30,91,393 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 55 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்து உள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,23,975 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீதான ஏவுகணை தாக்குதலில் எண்ணெய் கிணற்றில் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு டேங்குகளிலும் 5,000 டன் எரிபொருள் இருந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி பயங்கரமாக கொழுந்துவிட்டு எரிந்து வானுயர கரும்புகை சூழ்ந்துள்ளது. எண்ணெய் கிடங்கு மீது தாக்கிய ஏவுகணை சம்பவம் தொடர்பாக யுக்ரைன் அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை. உலக நாடுகளை கொரோனா மீண்டும் அச்சுறுத்தி வரும் நிலையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62,69,000 தாண்டியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையும் 51,53,00,000 கடந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 51,53,00,000 தாண்டியுள்ளது. 62,69,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 47 கோடிக்கும் மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். கொரோனா பரவல் அதிகரிப்பு காரணமாக சீன தலைநகர் பெய்ஜிங்கில் போக்குவரத்து முடங்கியது. அந்த நகரில் உள்ள 40 மேற்பட்ட சுரங்க ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. 158 வழித்தடங்களில் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பெய்ஜிங்கில் ஏற்கனவே பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதோடு ஹோட்டல்கள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் வீட்டிலேயே அவர் தனிமைப்படுத்திக் கொண்டார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி கொரோனா பாதிப்புக்குள்ளான லேசான அறிகுறிகள் தெரிய வந்தவுடன் உடனடியாக PCR பரிசோதனை மேற்கொண்டுள்ளார். முழு அளவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டும் முன்னெச்சரிக்கை தடுப்பூசி செலுத்திய பின்னரும் அவருக்கு லேசான அறிகுறிகள் தென்பட்டதாக அவரது அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.